ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த் அப்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய 5th month செக்கப்புக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். என் கூட வந்து மோனித்து, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறோம். ஸோ மோனித்தை வீட்டிலே விட்டுட்டு போகலான்னு பார்த்தேன், பட் ஆனால் என் கூட வரணும்னு ரொம்ப ஆடும். அவனுக்கு வேணுங்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான். கூடவே என் கூடவே வரணுன்ட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நானும் பார்த்திங்கன்னா ஓலா ஆட்டோ புக் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து எப்போவுமே நான் ஓலோ ஆட்டோ இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு புக் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மாதம் நெருங்க அப்புறம் கேப் மாதிரி புக் பண்ணி போவேன், இல்லைனா யாராச்சும் வந்து விடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே ஃபுல்லாக ஆயிரும், அதனால் வந்து யாரையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல கூட. ஸோ நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 15 minutes ஆகும். ஸோ அதனால் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோடய ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு, மோனித்துக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இது பார்த்திங்கன்னா 5 ரூபா கிஃப்ட். அவன் வந்து 5 ரூபா கிஃப்ட்டை பார்த்துட்டு எனக்கு கிஃப்ட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். ஸோ அதனால் கிஃப்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மட்டும் 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பசிச்சா, மோனித்துக்கு பசிச்சாலோ இல்லை எனக்கு பசிச்சாலோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து எப்போ வேணாலும் பசி வரும் சொல்லவே முடியாது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பேக்கில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் வாட்டர் பாட்டில் ரொம்ப மஸ்ட்டு. இப்போ வந்து ரொம்ப வெயிலாக இருக்க டைம்னால நான் வாட்டர் நிறைய குடிச்சே ஆகணும். அது மாதிரி ப்ரெக்னன்சி டைம்லேயும் வாட்டர் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ எப்போவுமே பேக்கில் வந்து வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வச்சுக்கோங்க. ஏன்னா பசி எப்போ வேணாலும் நமக்கு வரும், எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் தேவையான டவல் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதோட பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டினியூஷன் தெரியுதுக்காக எப்போவுமே ரிப்போர்ட் கார்டு வந்து நம்ம மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். பேக்கில் வந்து இது எல்லாமே கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு அங்கே ஆயிரும்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். மந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செக்கப் இருக்குது. என்னோட இசிஜி பார்க்க சொல்லியிருக்காங்க, ஹெச்பி லெவல் பார்க்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டோம். ஸோ எனக்கு முன்னாடி செக்கப்லேயே வந்து இதெல்லாம் எடுக்கணும், இன்றைக்கி வந்துடுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ நான் டேரெக்டாக லேபுக்கு போயிட்டேன். ஸோ லேபுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா பில் பே பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு 1 hour அப்புறம் தான் இந்த குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க முடியும். குளுக்கோஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க கப்பு. ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. இதை குடிச்சிட்டு 2 மணி நேரம்க்கு அப்புறம் நமக்கு வந்து யூரினும் அப்புறம் நம்ம பிளட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து குளுக்கோஸ் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5th month கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் 3rd month எடுத்திருந்தேன், அப்போ வந்து எனக்கு நார்மலாக இருந்துச்சு. இப்போ வந்து இது அதே மாதிரி இது வந்து 5th month எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது குடிச்சிட்டு 2 மணி நேரம்க்கு அப்புறம் தான் அடுத்த செக்கப்புக்கு நான் வந்து போக முடியும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் நடுவில் வந்து இசிஜி வந்து எடுக்க போயிருந்தேன். அதுக்குள்ளே மோனித் வந்து எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு, அவனுக்கு வேணுங்கிற காரு திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மட்டும் ஊட்டி விட்டேன். அப்புறம் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் அங்கேயே உட்காந்துருந்தோம். வந்து சோஃபா மாதிரி இருந்தனால கொஞ்சம் நேரம் நான் படுத்து தூங்கிட்டே ஒரு 1/2 hour தூங்கியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு அப்புறம் ரிப்போர்ட் கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஜி ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ இசிஜிலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்துச்சு, என்ன ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இசிஜி லெவல் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இன்னொருத்தவங்க யாராச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா நான் செக்கப்புக்கெல்லாம் உள்ளே போகும்போது மோனித் வந்து வெளியில் தனியாக இருந்தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் அவ்வளோவா அவன் பிரச்சனை பண்ணல, அங்கே இருக்க பிள்ளைங்களோட அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இசிஜியும் குளுக்கோஸ் வந்து குடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. சரி, பார்த்தீங்கன்னா 1:10 போல் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ செக்கப்புக்கு வந்து போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஸோ எல்லாருமே வெளியில் என்னைய மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டெஸ்ட்டுக்காக. ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி ரூம் தான். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த சைடு ரூமு. லேப் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலோட 1st floor இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளே ஏரியா மாதிரி கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுக்கான ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருப்பாங்க, நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ எல்லோரும் என்னை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிளட் கொடுத்ததுக்கப்புறமே 1 hour கழிச்சு தான் ரிப்போர்ட் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் மோனித்தை வந்து நான் என் தம்பியோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து வரும்போது ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தயிர் சாதம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் சாப்பிடணும் போலவும் தோணுச்சு. அப்புறம் ஊறுகாவும் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுக்கு வந்து கொடுத்தாங்க, வந்து கூப்பிட்டு கொடுத்தாங்க. ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆக்சுவலாக குளுக்கோஸ் டெஸ்ட் அப்புறம் யூரின் டெஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இந்த குளுக்கோஸ் சேலஞ்ச் மட்டும் 140 தான் ரேஞ்சு, பட் எனக்கு வந்து 142 இருந்துச்சு, 2 point கூட இருந்துச்சு.
ப்ரெக்னன்சி இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ரேஞ்ச் தான், பட் ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் இது நார்மல் கிடையாது. ஸோ டயட் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெயினான ஸ்கேனு. ஸோ ஸ்கேன் வந்து கீழே தான் இருக்குது, டவுன் ஃப்ளோர்லேயே இருக்குது. அந்த ப்ரெக்னன்சி பக்கத்தில், ப்ரெக்னன்சி வார்டு பக்கத்துலேயே வந்து ஸ்கேனுக்கான சென்டரும் அங்கே இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணுறது வந்து 3:30 தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் இருக்க மாதிரியே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெண்டரை வந்து மென்ஷன் பண்ணி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நம்ம 5th month நம்மளோட பேபியோட ஜெண்டர் வந்து கேர்ளா பாயாங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும், பட் ஆனால் ஸ்கேனில் வந்து நமக்கு வந்து அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்க நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம போய் பதிவு பண்ணணும். எப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலுமே அது ஒவ்வொரு மாதத்தும் நம்ம போய் பதிவு பண்ணணும். அது மாதிரி ஆர்சிஹெச் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். அது என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ஆஃப் சில்ட்ரன் ஹெல்த், அதாவது நம்ம பிறக்க போகிற குழந்தையோட எப்படி இருக்குது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறதுக்காகவும், எத்தனை பேர் க்ரோத், அதாவது பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்சிஹெச் நம்பர் வந்து இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்த்தாலோ ப்ரைவேட்டில் பார்த்தாலோ ஆர்சிஹெச் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோட் போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் நான் காமிச்சும் போது இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து எனக்கு சுகர் லெவல் வந்து 142 காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அப்போ கூட தான் அது, கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் அது கூட தான் இருக்கும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு காலையில் சுகர் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சுகர் டெஸ்ட் கொடுத்துட்டு நான் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் டோஸான டிடி வந்து நான் போட்டுட்டேன். ஸோ 2 TT போடுவாங்க, ஃபஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ். அது மாதிரி 2வது டோஸ் வந்து நான் வந்து கவர்மெண்ட்லேயே போட்டேன். ஃபஸ்ட் டோஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் நான் போட்டேன். 2வது டோஸும் நம்ம கவர்மெண்ட்லேயே தைரியமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் போட வேண்டிய எல்லா வேக்சின் கூட நீங்கள் கவர்மெண்ட்டில் தாராளமாக போட்டுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையோ சைட் எஃபெக்டோ எதுவுமே வராது. கவர்மெண்ட்டில் போகிறதா ரொம்பவும் நல்லது. ஸோ அதே மாதிரி நான் போய் சுகர் டெஸ்ட் அவங்க கொடுத்தேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் பிளட் சுகர் வந்து நார்மலாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லது, அப்போ தான் ப்ரெக்னென்சிக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5th month எடுக்கிற அனார்மலி ஸ்கேன் ஆகட்டும், நம்ம குளுக்கோஸ் சேலஞ்ச் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கேன் பார்த்திங்கன்னா பிரெயினோட வந்து அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் போன்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேனு, கண்டிப்பாக அதை மறக்காமல் 5th month ஸ்கேனை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த டிசீஸாக இருந்தாலும் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சி டைம் இருக்க பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.